ಶ್ರೀ ವೀತರಾಗಾಯ ನಮಃ. ஜைன பாரதம் தொடர் எண் 64. வணக்கம் பவ்யர்களே, நேற்றைய தொடரிலே வனத்தின் ஒரு மலைப்பகுதியிலே அர்ஜுனன் தனித்து ஏறி செல்கிறான். அங்கே ஒரு தெய்வீக லட்சணம் இருக்கின்ற இடத்திலே ஒரு பெரிய விருட்சம் இருக்கிறது, ஆலமரம். இந்த ஆலமரத்திலே யாரும் தேவர்கள் இருப்பார்கள் அல்லது தேவதைகளின் இருப்பிடமாக இது இருக்க வேண்டும் என்று அவன் யூகித்து தனது மனதிலே எழுந்த எண்ணத்தை ஒரு வினாவாக உரத்த குரலிலே எழுப்பினான் என்று குறிப்பிட்டிருந்தேன். எங்களுக்கு இப்போது உள்ள துன்ப நிலைமை இனி வரும் காலத்திலும் நீடிக்குமா? இழந்து போன எமது அரசுரிமையை நாங்கள் நன்முறையிலே திரும்ப அடைந்து விடுவோமா என்று அவன் கம்பீரமாக கேட்கிறான். ஆனால் பாருங்கள் பவ்யர்களே, ஒரு பெரிய ஆச்சரியம், அவனது அனுமானம் தவறாகவில்லை. அவன் கேட்ட கேள்விக்கு உடனே பதில் வந்தது. பார்த்தனே, உங்களுக்கு இப்போது ஏற்பட்டுள்ள துன்பங்கள் விரைவில் கழிந்து போகும். இழந்த அரசுரிமையை திரும்ப பெறுவீர்கள். துன்பத்திற்கு பிறகே இன்பம் என்கிற பழமொழியை நீ கேட்டதில்லையா அர்ஜுனா? இன்னொன்றும் சொல்கிறேன் கேள். இந்த இடத்திலிருந்து உன்னை அழைத்து செல்வதற்காக இப்போது விஞ்சையர் உலகத்திலிருந்து ஒருவன் வருவான். அவன் மூலம் நீ வித்யாதர உலகம் சென்று பல நன்மைகளை அடைந்திடுவாய். அங்கே உனக்கு 5 ஆண்டுகள் கழிந்த பிறகு பிறந்த உன் சகோதரர்கள் பிரிந்து போகிற உன் சகோதரர்களோடு நீ 5 ஆண்டுகள் கழிந்துதான் நீ வந்து சேர்வாய். அதன் பிறகு உங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட அரசுரிமைகள் எல்லாம் தானாகவே வந்தடையும். வீரனே, இது குறித்து நீ கவலை அடைய வேண்டாம் என்று ஒரு குரல் எழுந்தது. அது அசரீரி குரல். அந்த உரை கேட்டு இவ்விடம் தெய்வ வாசம் பொருந்தியது என்பதும், இது தெய்வத்தின் குரல்தான் என்பதும் ஐயமின்றி அறிந்து கொண்ட அர்ஜுனன் அந்த இடத்தினின்றும் விலகி மேலே போகத் தொடங்கினான். சிறிது தூரம் சென்ற அளவிலே வேடன் ஒருவன் அவனுக்கு எதிர்ப்பட்டான். அந்த வேடன் கரிய பசுமை நிறம் பொருந்திய புங்கன் இலையை போன்ற நிறம் உடையவனாக மேலேறிய புருவங்களும் சிவந்த விழிகளும் உடையவனாய் பார்ப்பதற்கு
அஞ்சத்தக்க தோற்றம் உடையவனாக காணப்பட்டான். நீண்டு வளர்ந்திருந்த அவனது குடுமியை அவன் கொடியாலே கட்டியிருந்தான். பருத்த அங்க அவயங்களோடு கூடிய கூர்மையான நீண்ட பற்களை கொண்டிருந்தான். இடையிலே மிக நீளமாக தொங்கிக் கொண்டிருக்கிற கோவணம் மட்டுமே அணிந்திருக்கின்ற அவன் அர்ஜுனனை பார்த்து, ஏடா அங்கேயே நில், உனது பாத தூசுகள் பட்டு எனது இந்த இடம் அசுத்தமாகிவிட்டது. நீ உயிர் பிழைத்திருக்க விரும்பினால் உன் கையில் உள்ள பெரிய வில்லை கீழே போட்டுவிட்டு உடனே ஓடி போய்விடு. எனக்கு ஏதேனும் கொடுக்காமல் இவ்விடத்தை விட்டு நீ போக முடியாது. இங்கு என் கண்ணில் பட்டவர் இந்திரனாயினும் அவனை விடமாட்டேன். ஆனால் நீ மனிதனாயிற்று, உன்னை சும்மா போக விடுவேனா என்று அவன் அதட்டினான். வேடனின் இந்த துடுக்குத்தனமான வார்த்தைகளை கேட்டு அர்ஜுனன் சிரித்து கொண்டே, இவனிடம் காண்டீபத்தை இழப்பேன் ஆகில் எனது வீரத்தின் பெருமை என்ன ஆவது? குள நரிகளால் காட்டிலே வாழும் சிங்கம் வெல்லப்படுவது ஒருபோதும் இல்லை. சரி, இவன் வாய் வீரனோ செயல் வீரனோ பார்த்து விடலாம் என்று எண்ணியவாறு, தன் காண்டீபத்தை நான் ஏற்றி வளைத்து கூர்மையான அம்புகளை தொடுத்து அந்த வேடன் மீது சரமாரியாக பொழியத் தொடங்கினான். ஆனாலும் அந்த வேடனோ தம்மை குறிவைத்து ஏவப்பட்ட அத்தனை சரங்களையும், கணைகளாகிய சரங்கள் ஒவ்வொன்றாக கையிலே வாங்கி, மயிலானது தன் கூறிய அலகுகளாலே நாகங்களை துண்டிப்பது போல ஒடித்து வீசத் தொடங்கினான். இந்த மாதிரி நெடுநேரம் வீர்போர் செய்தும் வேடனை அர்ஜுனனாலே வெல்ல முடியவில்லை. அப்போது சலிப்புற்று நின்ற அர்ஜுனன் சற்று ஐயத்தோடு அந்த வேடனை பார்த்து, இவன் யாராகத்தான் இருக்கக்கூடும் என்று யோசிக்க துவங்கினான். இவன் வித்யாதரனோ ஆதிசேடனோ வஜ்ராயுத படைதரித்த இந்திரனோ? நான் ஏந்தியுள்ள இந்த காண்டீப வில்லின் ஆற்றலையும் எனது வலிமையையும் சோதனை செய்வதற்காக அனுப்பப்பட்ட தேவனோ? இவன் யார் என்று தெரியவில்லையே என யோசித்து, சரி, நீ இந்த விற்போரினாலே பயனில்லை, மற்போரினை தொடங்கி பார்க்கலாம் என்று முடிவுக்கு வந்தவனாக கையில் இருந்த வில்லினையும் அம்புகளையும் கீழே எறிந்துவிட்டு
அந்த வேடனோடு மற்போரிலே இறங்கினான். அதாவது இப்போது மல்யுத்தம். கிருஷ்ணனும் சானூரன் என்கிற மல்லனும் எதிர்த்தது போல இந்த இருவரும் சக்கரம் போல இடசாரி வலசாரியாய் சுழன்று சுழன்று வந்து தலையோடு தலை மோதிக்கொண்டும் கைகளோடு கைகள் பற்றி இறுக்கியும் முறுக்கியும் குத்தியும் கிள்ளியும் தோளோடு தோள் புடைத்தும் இடித்தும் மிக மிக கடுமையாக போரிட்டார்கள். இவ்வாறு அவ்விருவரும் மாறி மாறி அடி பெயர்த்து துவைத்து போரிட்டதால் அங்கே பூமி பள்ளமாயிற்று, பள்ளம் மேடாயிற்று. இந்த இருவரும் விட்ட பெருமூச்சினால் மலை கூட அதிர்ந்தது. இறுதியாக அர்ஜுனன் பெரும் கோபத்தோடு தன் தோள் வல்லமையால் அந்த வேடனை கீழே விழும்படி தள்ளி அவன் கால்கள் இரண்டையும் பற்றி எடுத்து தூக்கி கொள்ளி வட்டம் போல சுழற்றி கீழே எரிய முற்பட்ட போது அந்த வேடன் அர்ஜுனன் பிடியிலே இருந்து விடுபட்டு அவன் எதிரிலே வித்யாதரன் உருவம் தாங்கி நின்றான். இதை கண்டு வியப்படைந்த அர்ஜுனனை அந்த விஞ்சயன் மிகவும் பணிவோடு வணங்கினான். வீரனே, அற்பமான வலிமை உடையவனாகிய நான் உன்னாலே எளிதாக வெல்லப்பிவிட்டேன். உனது வல்லமையை எண்ணி நான் மிகவும் வியப்படைகின்றேன் என்று அந்த வேடன் உருவிலே இருந்த வித்யாதரன் இப்போது அர்ஜுனனை பாராட்டி பேசுகிறான். அர்ஜுனன் அவன் புகழ் உரையை கேட்டு இவ்வளவு நேரமாக நம்மோடு ஆக்ரோஷமாக போரிட்டுக் கொண்டிருந்தவன் இப்போது நம்மை பாராட்டுகிறான் என்று எண்ணத்திலே நிச்சயமாக நம் மீது அன்புடையவனாக இருப்பான். இந்த தருணத்திலே இவனிடம் அன்போடு பேசி நமது நண்பனாக்கிக் கொள்வோம். ஆனால் பிற்காலத்திலே இவனாலே நாம் அநேக நன்மைகளை பெறக்கூடும் என்று கருதினான். இவன் பதில் உரைக்கிறான். அர்ஜுனன், என் மீது அன்பு கொண்ட வீரனே, எமக்கும் கௌரவர்களுக்கும் நடக்க இருக்கும் பாரத போரிலே எனக்கு தேர்ப்பாகனாக இருந்து நாங்கள் வெற்றியடைய உதவிட வேண்டும் என்று இவனும் அவனிடத்திலே பணிவுடன் வேண்டிக் கொண்டான். அவன் மெத்த மகிழ்ச்சியோடு அதற்கு உட்பட்டான். அவர்களே, விஞ்சயன் அங்கே எதற்காக வந்தான், அவன் யார், இந்த விவரங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? இதையெல்லாம் விளக்கமாக சொல்வதற்கு
நாளை தொடரை பின்பற்றுவோமா? நன்றி, வணக்கம். ஜெய் ஜினேந்திரா.